சங்கைக்குரிய மேலான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை தஜ்வீதுடன் அழகாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய எனதருமை தாலிபு தாலிபாக்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியிலே கடந்த காணொளியினுடைய அந்த தொடர்ச்சியான சிஃபாத்துடைய விளக்கங்களை பற்றி நாம் பார்ப்போம். சிஃபாத்தே லாசிமா, சிஃபாத்தே ஆரிலாவை பற்றி நாம் சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியை இந்த காணொளியிலே காண்போம். அடுத்தபடியாக மூன்றாவது தன்மை சிஃபாத்துன் ஹைர முதலாத்தா, இது தன்மை இல்லாத அந்த சிஃபாத்துகளை. மூன்றாவது லீன் என்று சொன்னால் மென்மை மிருது. ரிஹ்வத் என்று நாம் முதலாத்தால சொன்னோம்லவா, அதே அந்த அர்த்தம் தான் இதுக்கும் வரும். லீன் என்று மிருதுவான எழுத்துக்கள். இந்த தன்மையுள்ள எழுத்துக்களை வெளியாக்குகின்ற பொழுது ரொம்ப மிருதுவாக மென்மையாக வெளியாகும். இது எந்த எழுத்துக்கள்? வாவ், யா. இதற்கு இரண்டு நிபந்தனைகள். ஒன்று, அந்த எழுத்து சுக்குன் பெற்றிருக்க வேண்டும், அதற்கு முன்னால் ஜபர் ஃபத்ஹா இருக்க வேண்டும். அப்படி உள்ள நிலையில் உள்ள இந்த வாவும் யாவும் லீனுடைய எழுத்துக்களாக வரும். உதாரணமாக மின் ஹௌஃப் லிஇலாஃபி குரைஷ் ஷை, இவைகளெல்லாம் வாவு யா லீனுடைய எழுத்தாக இருக்கிறது. இந்த லீன் என்பது மத்துடைய எழுத்தாகவும் ஆகும். எப்பொழுதுன்னு சொன்னால் இந்த லீனுடைய எழுத்திற்கு பின்னால் ஒரு சுகூன் வறுமையானால், வக்ஃபின் காரணத்தினால் சுகூன் செய்யப்படுகின்றது. அப்படி வருகின்ற பொழுது அந்த லீனுடைய எழுத்து மத்துடைய எழுத்தாக மத்து லீனாகவும் ஆகிவிடும். உதாரணமாக இதற்கு பின்னால் ஒரு சுக்குன் வந்த காரணத்தினால் இந்த லீனுடைய எழுத்தாகிறது மத்துடைய எழுத்தாக மாறிவிடுகின்றது. அடுத்து இன்ஹிராஃப். இன்ஹிராஃப் என்று சொன்னால் என்ன? திரும்புதல், சுற்றுதல் அப்படிங்கிற அர்த்தம். இன்ஹிராஃப் இரண்டு எழுத்துக்களிலே இருக்கும். லாம் ரா, லாம் ரா. ஏன் இந்த தன்மை இருக்கிறது என்று சொன்னால், லாமை உச்சரிக்கின்ற பொழுது வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த மஹரஜ் ராவிற்கு சென்றுவிடும், ராவின் பக்கம் போகும். ராவை உச்சரிக்கின்ற பொழுது அந்த ராவுனுடைய உச்சரிப்பாகிறது, அந்த மஹரஜ் ஆகிறது லாமின் பக்கம் திரும்பும். எனவேதான் லாம் ரா, இது இதை உச்சரிக்கின்ற பொழுது அந்த மஹரஜுக்கு பக்கம் போகும், இதை உச்சரிக்கின்ற பொழுது அந்த மஹரஜின் பக்கம். லாம் ரா இரண்டிற்கு மத்தியிலே இந்த ஒரு தொடர்பு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த இரண்டிற்கு இன்ஹிராஃப் என்ற தன்மை இருக்கிறது என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்து இந்த சிஃபாத்துன் ஹைர முதல்லாத்தாவில் ஏழு தன்மைகளிலே ஐந்தாவது தன்மை தக்ரீர். தக்ரீர் என்று சொன்னால் என்ன? மீண்டும் மீண்டும், திரும்ப திரும்ப, அப்படி திரும்ப திரும்ப ஒரு இதை செய்கிறது. இந்த தக்ரீர் என்ற இந்த தன்மை ஒரே ஒரு எழுத்தில் இருக்கிறது, ரா என்ற எழுத்தில். பொதுவாக நாம் ராவை சொல்லுகின்ற பொழுது அதில் நாம் விளங்கலாம்.
அர்ரஹ்மான், அல்லாஹு அக்பர் பர் அப்படிங்கும் பொழுது இந்த ராவில் அப்படி மடங்குது, சத்தம் அப்படி திரும்ப திரும்ப வருது. இந்த தன்மை ராவிலே இருக்கிறது. ஆனாலும் அதை நாம் அந்த ராவிலே லேசாக அந்த தக்ரீர்ங்கிற தன்மை இருக்கும், அதை அதிகமாக வெளிப்படுத்தினால் இரண்டு ரா அல்லது மூன்று ரா பல ராக்கள் வெளியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ராவிலே இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த தக்ரீருடைய தன்மை அளவிற்கு அதை ஆக்க வேண்டுமே தவிர, அதிகமாக அதை நாம் செய்தால் இரண்டு ரா மூன்று ரா பல ராக்கள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எப்படி சொல்லக்கூடாது? அல்லாஹு அக்பர் பர் அர்ரஹ்மான் அர்ரஹ்மான் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹு அக்பர் பர் அதிலே நாம் பார்க்கலாம், அதில் உள்ளுக்குள்ளேயே லேசாக அந்த ரா மடங்கி வரும், திரும்பி வரும். அர்ரஹ்மான் அப்படி தான் சொல்லணும். அர் அப்படிங்கும் போதே அதில் ரா பல அது திரும்பி வரக்கூடியது இருக்கு. அதே நேரத்தில் அர் என்று அதை மடங்கி மடங்கி வெளிப்படுத்தி சொல்லுவோமேயானால் பல ராக்கள் வெளியாகிவிடும். இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பயிற்சி செய்தால்தான் இதிலே சரியான முறையிலே உச்சரிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியிலே இந்த சிஃபாத்தினுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் தொடர்ந்து விளக்குவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை தஜ்வீதுடன் அழகாக ஓதுவதற்குண்டான நற்பாக்கியத்தை தந்தொரு பரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்.